இல்லை அருமையாக சொல்கிறீங்க, வெரி குட். இதே மாதிரி நல்லா பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் கஷ்டமாக கொடுக்குறேன் பாருங்க. திருச்சி அருகே 8 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். தமிழ் எழுதிங்க. திருச்சி அருகே 8 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். நான் சொல்கிற தமிழ் எழுதிங்க, ஒரு 4 சென்டென்ஸ் கொடுங்க, நீங்கள் யோசிச்சு சொல்லுங்க. திருச்சி அருகே 8 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். திருச்சி அருகே 8 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். அடுத்து சொல்லாமா? செப்டம்பர் 25 தேதி அன்று குமாரி கடத்தப்பட்டால், செப்டம்பர் 25 தேதி அன்று குமாரி கடத்தப்பட்டால் பிரேத பரிசோதனைக்காக பிணங்கள், அதாவது சடலங்கள் அனுப்பப்பட்டன. பிரேத பரிசோதனைக்காக பிணங்கள், அதாவது சடலங்கள் அனுப்பப்பட்டன. நேற்று ஒரு கேள்வி உன்னால் கேட்கப்பட்டது. நேற்று ஒரு கேள்வி உன்னால் கேட்கப்பட்டது. கொலம்பஸால் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. கொலம்பஸால் அமெரிக்கா கண்டுபிடிக்கப்பட்டது. சார், சொல்லுங்க. இது முடிச்சிட்டு நம்ம அந்த 3:00 கால் ஜாயின் பண்ணுங்க சார், டைம் ஆயிடுச்சுல. சார் இது இப்ப சொன்னதால, இப்ப சொன்னதால அதை மட்டும் இங்கிலீஷ்ல சொல்லிட்டாங்க, சொல்லிடுறாங்க பாக்கமா. சார் சார், இதுல கண்டினியூஷன் அடுத்து பார்க்கலாம். இது சொல்லுங்க, இப்ப சொன்னதை மட்டும் சொல்லுங்க. கிட்னாப்னு அனுப்புறது இங்கிலீஷா? சென்ட் சென்ட் சென்ட். இப்போ நீங்கள் சொல்லுங்க. திருச்சி அருகே 8 நபர்கள் கொலை செய்யப்பட்டனர். 8 persons were murdered near Tiruchi. Right. செப்டம்பர் 25 இந்த குமாரி கடத்தப்பட்டால் சொன்னா சொல்லுங்க. வெரி குட், வெரி ஆன் குமாரி வாஸ் கிட்னாப்ட் ஆன் செப்டம்பர் 25. சரி, பிரேத பரிசோதனைக்காக பிணங்கள் அனுப்பப்பட்டன. பிணங்கள் அனுப்பப்பட்டன. The dead bird. சொல்லுங்க. Dead bodies were sent for postmortem. ஒரு கேள்வி உன்னால் நேற்று எனக்கு எனக்கு ஒரு கேள்வி கேட்கப்படுது உன்னால். அதாவது மும்பையில் ஹிந்தியும் மராத்தியும் பேசுறாங்க. மும்பையில் ஹிந்தியும் மராத்தியும் பேசப்படுகின்றன. எப்படி சொல்லுங்க, மும்பையில் ஹிந்தியும் மராத்தியும் பேசப்படுகின்றன. சீன எல்லை வழியாக போதை மருந்துகள் கடத்தப்படுகின்றன. போதை மருந்துகள் வந்து நார்கோட்டிக்ஸ். நார்கோட்டிக்ஸ்னா போதை மருந்துகள். நார்கோட்டிக்ஸ் அப்படின்றது போதை மருந்துகள். அதுக்கடுத்து ஸ்மக்கிள்டு,
ஸ்மக்கிள்டு ஸ்மக்கிள்டு அப்படின்னா போத மருந்து கடத்துறதுக்கு ஸ்மக்கிள்டு SMUGGLED. இப்போ சீன எல்லை வழியாக போதை மருந்துகள் கடத்தப்படுகின்றன, எப்படி சொல்லுவீங்க? நார்கோட்டிக்ஸ். Narcotics are smuggled through Chinese border. அழகாக சொல்லிட்டீங்க. இன்னொன்று, அதாவது செப்டம்பர் 11 ஐந்து அமெரிக்க விமானங்கள் கடத்தப்பட்டன. விமானங்கள் கை கடத்தப்படுறது இங்கிலீஷ் வந்து ஹைஜாக்டு. விமானங்கள் கடத்த செய்யப்படுது. ஐந்து விமானங்கள் கடத்த செய்யப்பட்டன கடத்தப்பட்டன எப்படி சொல்லுவீங்க? Five American planes. Hijacked. வேர்பு போடுப்பா, வேர்பு வாசா வேறா. மாருதி கார்கள் உற்பத்தி செய்யப்படுகின்றன. மாருதி கார்ஸ் ஆர் என்னது? ப்ரொடியூஸ்டு. ரைட், வெரி குட். கொஞ்சம் தெளிவாயிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ தெரியுதுங்களா? நம்ம வந்து ஈஸியாக வந்துட்டுமா? கஷ்டமாக இருக்குது இங்கிலீஷ. என்ன சார், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நல்லா இருக்கா சார்? மேடம், மேடம், நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? இன்றைக்கி ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கா? அதான் ரொம்ப மகிழ்ச்சி. நாளைக்கு என்ன பண்ணீங்கன்னா, அந்த தினமலை பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் இதே மாதிரி கிரியேட் பண்ணி எழுதிட்டு வந்து நாளைக்கு என்கிட்ட எனக்கு பேச சொன்னீங்க. நான் ஐ பிலீவ் யூ. தேங்க் யூ ஸோ மச். நிறுத்திக்கலாங்களா? ஸ்டாப் பண்ணிக்கலாங்களா? இப்போ நீங்கள் எனக்கு அனுப்புங்க. ஓகே.